வணக்கம் மக்களே, நீங்கள் பேர் கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட போன ட்ரெய்லர் பார்த்து லைட்டாக சாம் ரேமி மேலே ஒரு டவுட் வந்துச்சு. பட் இப்போதைக்கு தக்காளி படம் எடுக்க சொன்னால் சம்பவம் செஞ்சு வச்சிருக்காரு. ட்ரெய்லருக்குள்ளேயே ரெண்டு மூணு முக்கியமான கேமியஸை காமிச்சிட்டாங்க. அப்போ படத்துக்குள்ளே எவ்வளோ இருக்கும்னு சொல்லி யோசிச்சு மட்டும் பாருங்க. அது பத்தாவது குறைக்கு இந்த படத்துக்கான அஃபிஷியல் போஸ்டர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் கேப்டன் கார்ட்டன் சொல்லி எல்லாருமே டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணிடுறேன். பட் இருந்தாலும் சில மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையுமே மறக்காம இன்ஸ்டாகிராமில் சின்ன போஸ்ட் பண்ணி டேக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்ம தனியாக அதாவது அப்டேட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓப்பனிங் அஃப்கோர்ஸ் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், எனக்கு ஒரே கனவு திரும்ப திரும்ப வருது, அது ஒரு கெட்ட கனவா மாறுது அப்படின்னு சொல்லும்போது பேக்ரவுண்ட்ல பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அந்த சாங்க்டம் சாங்க்டரும் மொத்தமா அழியிற அந்த ஒரு விஷயத்தையும் காமிக்கிறாங்க. அந்த சாங்க்டம் அழியிற அந்த சமயத்துல தரையில வந்து பாருங்க ஏகப்பட்ட எலும்பு கூடு இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மாறவருக்குள்ள எலும்பு கூட பாக்குறோம் நினைக்கிறேன். சோ அகைன் இப்பதுல இருந்து அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. அண்ட் இந்த சாங்க்டம் தான் போன டெய்லருமே காமிச்சிருந்தாங்க, அதாவது அந்த பீச் தண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும்ல. இந்த டோரை தோறதா என்னடா வெட்ட வெளியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு படிக்கட்டு மட்டும் மேல போகுது. அண்ட் சுத்தி பீச்சா தான் இருக்கு, பாசிபிளி அந்த ஈவில் ஸ்ட்ரேஞ்சோட சாங்க்டமா இருக்கணும். இந்த இடத்துல டாக்டர் சேஞ்ச் எனக்கு ஒரே மாதிரியான கெட்ட கனவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கெட்ட கனவுனா அஃப்கோர்ஸ் நைட் மேர் தான். ஸோ நைட் மேர் அப்படிங்கிற ஒரு வில்லன் ஆக்சுவலாக காமிக்கில் இருக்காரு. அவர் நம்ம டாக்டர் சென்ஜோட மிக முக்கியமான வில்லன். அது பத்தாவது குறைக்கு அவருடைய உலகம் தான் லிட்ரலி நைட் மேர் ரன். ஸோ அதுடைய ரூலராக தான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நைட் மேர் இருப்பார். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது மேபி படத்தோட எண்டில் இது எல்லாமே கெட்ட கனவுடா அப்படின்னு மாதிரி கூட சொல்லி முடிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைனா அந்த ஈவில் ஸ்டேஞ்ச் வர எல்லா சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா பாசிபிளி அந்த நைட் மேர் ரன்ல நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம். அதாவது நம்ம டாக்டர் சென்ஜ் எதை பார்த்து பயப்படுறாரோ அந்த ஒரு விஷயம் தான் டெக்னிக்கலாக அவர் வந்து கெட்ட கனவாக வருது. இவர் கெட்டவராக மாட்டேனா என்னென்ன நடக்கும்னு சொல்லி பாசிபிளி அவர் கெட்ட கனவுகள் காண்டார் போல. ஸோ நைட் மேர் இந்த பத்தில் உள்ளனா வருவாரன்னு கேட்டிங்கன்னா டவுட் தான், வந்தால் உண்மையிலே தரமாக இருக்கும். பட் இப்போ இருக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, யார் கேஸ்டிங் கூட தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்த ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமத்தாச் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து காமிக்கப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல நம்ம டாக்டர் செஞ்சு நல்லா நோட் பண்ணி பாருங்க, சைடில் மட்டும் ஒரு ரெட் லைட் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. போன ட்ரெய்லர்லேயே நம்ம வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா யாகம் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். அந்த ஷாட்டோட சென்டர் பீஸும் இந்த காமத்தாஜோட சென்டர் பீஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ பாசிபிளி இந்த இடத்துல நம்ம வாண்டா தான் இந்த காமத்தாஜை அட்டாக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வாண்டாவே இல்லைனா பாசிபிளி இது வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அகைன் சூப்பர் போல் டிவி ஸ்பாட் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கீழே இருக்க எல்லா விசாருமே பார்த்தீங்கன்னா ஷீல்ட் வச்சு தயாராக இருக்காங்க. அந்த ஷீல்டுக்கு மேலே பறந்துட்டு இருக்கிறது அஃப்கோர்ஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். ஸோ ஒன்று ஈவில் ஸ்ட்ரேஞ்சே பாசிபிள் இந்த காமத்தாஜா அட்டாக் பண்ணலாம், அப்படி இல்லைனா வாண்ட் அட்டாக் பண்ணலாம். இந்த இடத்துல கூட்டத்தோட கூட்டமாக நம்ம ரிந்த்ரா நின்றுட்டுருக்காரு. ரிந்த்ரா கெட்டவர்லாம் கிடையாது, அவர் டெக்னிக்கலாக நம்ம டாக்டர் செஞ்சோட ஒரு கையால் மாதிரி இருப்பார். எப்படி டாக்டர் செஞ்சோட சைக்கிக்காக வாங்கிருக்காரோ அதே மாதிரி டாக்டர் செஞ்சுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப்புமே இந்த பக்கம் ரிந்த்ரா பண்ணி கொடுத்துட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக நம்ம டாக்டர் செஞ்சாத அந்த க்ளோக்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ டெக்னிக்கலாக காமி புக்கில் ரிந்த்ரா டாக்டர் செஞ்சோட க்ளோக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். இன்ஃபினிட் வரப்போ நம்ம தனுஸ் டெக்னிக்கலாக அந்த க்ளோக் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிருப்பாரு. ஸோ அந்த கிழிஞ்ச க்ளோக்கை திரும்ப தைக்கணும்ல, ஸோ அதுக்கு பாசிபிள் இந்த பக்கம் நம்ம ரிந்த்ராவை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம். பட் அவருக்குமே பார்த்தீங்கன்னா மேஜிக் தெரியும். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட ஆர்ச்சர்ஸ் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அந்த ஆர்ச்சர்ஸோட அந்த வில்லு மட்டும்தான் ஒரிஜினல், அந்த அம்பு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்ங்கிற மாதிரி இடத்துல காமிச்சிருக்காங்க, அவங்க பார்த்தாலே தெரியும். ஸோ மேஜிக்கை வச்சு யாரோ ஒரு மிகப்பெரிய எதிரியை எதிர்த்து நிற்க போகிறாங்க, அதுவே ஈவில் செஞ்சா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கும்னா. அதை தொடர்ந்து நம்ம அமெரிக்கா சாவஸ் ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போடுற மாதிரி ஒரு ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கேன். அமெரிக்கா சாவஸ்க்கு பின்னாடியே ஒரு வித்தியாசமான ஸ்டார் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. அடுத்த ஷாட்டே டெக்னிக்காக அந்த ஸ்டார் போர்ட்டலுக்குள்ளே நம்ம டிஃபென்ட் ஸ்டென்ஸ் விழுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டிஃபென்ட் ஸ்டென்ஸ் டெக்னிக்கலாக நம்ம அமெரிக்கா சாவஸை பாதுகாக்க தான் வந்திருக்காரு நினைக்கிறேன். பிகாஸ் டிவி ஸ்பாட்டில் அகைன் நம்ம டிஃபென்ட் ஸ்டென்ஸுக்கு முன்னாடி அமெரிக்கா சாவஸ் இருக்காங்க. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு வச்சு ஒரு மான்ஸ்டரை தடுக்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஒரு வித்தியாசமான மல்டிவர்ஸில் நம்ம அமெரிக்கா சாவஸை காப்பாற்றுறதுக்காக டிஃபென்ட் ஸ்டேஜ் தன்னை தானே வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணியிருக்கலாம். ஆல்சோ அந்த போர்ட்டலுக்குள்ள வில்ட்ரா ஷாட்டை நல்லா பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் முகம் ஃபுல்லாக செம்மை அடிபட்டிருக்கேன். ஸோ டிஃபென்ட் ஸ்டேஜ் மேபி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். அந்த டெய்லரோட எண்டில் ஜாம்பி ஸ்டேஞ்சை காமிச்சிருப்பாங்க. ஜாம்பி ஸ்டேஞ்சோட முகத்தில் பாருங்க மூணு கோடு இருக்கு. அந்த கோடை அப்படியே எடுத்து வந்து இந்த டிஃபெண்டர் ஸ்டேஞ்சோட முகத்தோட மேட்ச் பண்ணி பாருங்க. கோடு கூட மேட்ச் ஆகுதா? ஸோ டிஃபெண்டர் ஸ்டேஞ்ச் அமெரிக்கா சாம்பியன்ஸை காப்பாற்றி பாசிபிளி இந்த இடத்துல செத்துருக்கணும். அண்ட் அவரே ஜாம்பி ஸ்டேஞ்சா பாசிபிளி இந்த படத்தோட எண்டில் ரிட்டர்னும் ஆகியிருக்கணும். அந்த மான்ஸ்டர் என்ன நம்மளுக்கு வந்து தெரியல. பட் இந்த இடத்துல நம்ம அமெரிக்கா சாம்பியன்ஸை கட்டி போட்டிருக்க அந்த இடம் டெக்னிக்கலாக இந்த இடமா தான் இருக்கணும். அதாவது அந்த டாக்டர் ஸ்டேஞ்ச் அமெரிக்கா சாம்பியன்ஸ் கிறிஸ்டின் ஒரு போர்ட்டலுக்குள்ள போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, ஸோ அந்த இடமா தான் இருக்கணும். அந்த இடம் வந்து மொத்தமாகவே டேமேஜ் ஆயிருக்கேன். ஸோ மேபி இந்த மான்ஸ்டர் தான் மொத்தமாக அந்த இடத்தை போட்டு பொளந்து கட்டிருக்கலாம். அது என்ன இடம் நமக்கு வந்து தெரியல. மேபி டெக்ஸஸ் டோர்வேவா இருக்கலாம், அப்படி இல்லனா இது நம்ம அமெரிக்கா சாவஸோட சொந்த உலகமா இருக்கலாம். அது யூட்டோபியான் சொல்வாங்க. அமெரிக்கா சாவஸ் உலகத்தை அழிச்ச மான்ஸ்டரா கூட பார்த்தீங்கனா இது வந்து காமிக்கப்படலாம். இது என்ன வகை மான்ஸ்டர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே காமிக்க பாருங்க. சிம்பிளா அந்த மல்டிவர்ஸ்ல நடக்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம டாக்டர் செஞ்சுக்கு ஒரு மெமரிஸா வந்து பார்த்தீங்கனா அப்பப்ப கனவுகள் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. சோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கனா கேஆஸ் மேஜிக்கையுமே ஆக்சஸ் பண்ற மாதிரி தெரியுது. அவர் ஆக்சஸ் பண்ற இடம் அந்த சாங்க்டம் தான். அண்ட் அவர் டாக் ஹோல்ட் புக்கையுமே பார்த்தீங்கன்னா தெளிவாகவே யூஸ் பண்ணுறது.
ஸோ அந்த கேஎஸ் மேஜிக்கை ஆல்மோஸ்ட் மாஸ்டர் பண்ண மாதிரி இந்த மேஜிக் எங்கெங்க போகுது, என்னென்ன மல்டிவர்ஸ் எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உலகமாக செக் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம கண்ட்ரோலில் இருக்காரு, அந்த கேஎஸ் மேஜிக் அவரை ஓவர்டேக் பண்ணலை. அண்ட் அவர் அந்த உலக மேஜிக்கை வந்து செக் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் பேக்ரவுண்ட்லேயுமே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தெரியுது, மேபி அமெரிக்கா சார்ஸாக இருக்கலாம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் அந்த நியூயார்க் சிட்டி வந்து காமிக்கிறாங்க. ஆனால் எங்கே நீங்கள் தேடினாலும் அவெஞ்சர்ஸ் பில்டிங்கை மட்டும் கண்டே பிடிக்க முடியாது. இது வரைக்கும் ரொம்பவே பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்காங்க அவெஞ்சர்ஸ் பில்டிங்கை, மேபி இந்த படத்தில் அதை வந்து பேக்ஸ்டே பில்டிங்காக மாற்றி நம்ம கண்ணில் வந்து காமிக்க போகிறாங்களோ என்னமோ. ஏன்னா இந்த படத்தில் டெக்னிக்கலாக நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோருமே பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு சின்ன ரூமில் வந்து சுற்றிட்டு இருக்கேன், அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக பேக்ஸ்டே பில்டிங்காக அதை வந்து காமிக்கலாம். அப்படி இல்லைனா ஆஸ்கார் ஆர் மேபி கேங்கோட பில்டிங்காக கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அதை வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக லோக்கி சீரீஸில் வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது வரைக்கும் யார் அந்த பில்டிங்கை வாங்கினான் சொல்லி பார்த்தீங்கன்னா சுத்தமாக காமிக்கவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க. யாராக இருக்கும் அதை தொடர்ந்து வாங்க வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ ஒரு டோர் ஓப்பன் பண்ண அதுலேருந்து யார் வரப்போறா என்ன வரப்போதுன்னே நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் செஞ்சால் வார்ன் பண்ணுறாரு. மேபி ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல அவர் ஓப்பன் பண்ணலை, அந்த டோர் பேவை இந்த பக்கம் நம்ம வாங்க பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலாம். பட் அங்கே நடந்த எல்லா விஷயங்களுமே டெக்னிக்கலாக எல்லாருமே மறந்துருக்கணும். மிக முக்கியமாக ஸ்பைடர்மேன் யாருங்கிற விஷயமே எல்லாருக்குமே மறந்துருக்கணும், இன்க்ளூடிங் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். அவருக்குமே பீட்டர் பக்கம் தான் ஸ்பைடர்மேனுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த இடத்துல அந்த போர்ட்டல்ஸ் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எதுக்கு இந்த ஓப்பன் பண்ணோன்னே தெரியாத ஒரு விஷயம் கூட தான் பார்த்தீங்கன்னா சண்டையை போட போகிறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பைடர்மேனை பார்த்து எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாருண்ணே. ஆல்சோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட உலகம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகியிருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ இதுவுமே பாசிபிளி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒரு கனவாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து டேரெக்டாக வாண்டாவை பார்த்தேன், இந்த மல்டிவர்ஸ் பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க விஷன் இதை சம்மந்தப்பட்ட நிறைய தியரிஸ் வச்சுருந்தாரு, அது ரொம்பவே ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆமாம் அது ஆபத்தான இடம் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம வாண்டா நார்மலாக இருக்குமா தான் தெரியும், இதே டேட்டில் இன்னொரு ஷாட்டுமே காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வாண்டா ஸ்ட்ரேஞ்சை பார்த்து உன் சுய லாபத்துக்காக நீ மல்டிவர்ஸ் ஓப்பன் பண்ணால் நீ நல்லவன், அதே நான் பண்ணால் நான் கெட்டவனா, இதெல்லாம் சரியில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருக்க மாதிரி ஒரு ஷாட். இது ரெண்டு இடத்துலையுமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. ஸோ பாசிபிளி இந்த ரெண்டு விஷயங்களுமே ஒரே இடத்துல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இனிஷியலாக வாண்டாவை தான் பார்க்க வந்திருப்பாரு. வாண்டா இந்த அளவுக்கு நார்மலாலாம் இருக்க மாட்டாளே அப்படிங்கிற சந்தேகம் வர மேபி வாண்டா அவளுடைய சுய ரூபம் ஸ்காலர் விச் உருவத்துக்கு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கலாம். பேக்ரவுண்டில் பாருங்கள் அந்த நிறைய மரங்கள் இருக்க மாதிரி தெரியுது, அந்த மரங்கள் எல்லாமே வெள்ளை கலரில் மொத்தமாக கருப்பு கலரில் கருகின மாதிரி இருக்குது. வாண்டா விஷன் போஸ்ட் கிட்ட சீன் அப்பவே நம்ம வாண்டாவில் ஆஷல் ஃபார்மில் இருந்துகிட்டே நார்மல் ஃபார்மை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிட்டாங்க. ஸோ மேபி இந்த நம்ம வாண்டா ஆக்சுவலாக டாக்டர் சென்ஸ் கூட பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு யாகம் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கலாம். டாக்டர் சென்ஸ் தக்காளி எனக்கு திறமை எவ்வளோ வித்து வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்காக தான் பார்த்துட்டுருக்காரு. பட் இந்த இடத்துல அவருடைய ரெண்டு ட்ரெஸ்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க அந்த சமயத்தில் இந்த ரெண்டு சீனுமே ஒரே இடத்துல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணுற அந்த சீன், அந்த சீனை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அந்த டோர்வேல ஆக்சுவலாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த வாட்ச் இருக்குது. ஸோ அந்த வாட்சை மையமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த டோரையே ஓப்பன் பண்ணுறாரு அவர். ஆனால் அந்த டோர் ஓப்பன் பண்ணுற அந்த ஷாட்டில் கூட நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த கழுத்தில் இருக்க அந்த ஐ எஃப் அகமட்டை நோட் பண்ணி பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆகுது, ஐ மீன் அது ஓப்பன் ஆகுது. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால அந்த ஐ எஃப் அகமட்டை வச்சு எந்த இடத்துல மேஜிக் இருக்குது, எது உண்மையான மேஜிக் எது பொய்யான மேஜிக் எது இல்லூஷன் சொல்லி எல்லாத்தையுமே தெளிவாகவே பார்க்க முடியும். அது அவருடைய மூணாவது கண்ணாக தான் வேலை செய்யும். அந்த வகையில் அவர் இந்த இடத்துல அந்த ஐ எஃப் அகமோட்டோவும் யூஸ் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ச் வச்சும் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம கிறிஸ்டினோட அந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிவியில் போகிற மாதிரி யூனிஃபார்ம் ஸ்டைலில் தான் இருக்கேன். டெக்னிக்கலாக இந்த இடத்துல கிறிஸ்டின் இலுமினாட்டிக்கில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த ஷாட்டில் வந்து பாருங்கள் நம்ம கிறிஸ்டின் சேம் ட்ரெஸ் கோட் போட்டிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. பக்கத்தில் ஒரு கண்ணாடி டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சாவஸ் அடைக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அடுத்த ஷாட்லேயே ஆக்சுவலாக அவங்களுக்கு பின்னாடியிலேருந்து அல்ட்ரான் ரோபோட்டும் ஓடி வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இலுமினாட்டி கண்ட்ரோலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த அல்ட்ரான் ரோபோட்டே இருக்கேன். இலுமினாட்டிங்கிறது ஆக்சுவலாக மார்வலில் இருக்க ஒரு அமேசிங்கான டீம், அவங்க ரொம்பவே சீக்ரெட்டான டீம். உலகத்துக்கு ஆபத்து வரத்துக்கு முன்னாடியே அதை வந்து கண்டறிஞ்சு அந்த மொத்தமே அழிச்சிருவாங்க. அந்த டீமில் நம்ம அயன் மேன், ப்ரொஃபஸர் எக்ஸ், பிளாக் பேந்தர் சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே இருக்காரு. ஸோ காமிபுக்கில் அந்த டீம் சீக்ரெட்டாக இருந்தாலும் இந்த படத்தில் அதை வந்து ஒரு பப்ளிக்லி அனௌன்ஸ்டு ஆர்கனைசேஷனுங்கிற பற்றி காமிக்க போகிறாங்களோ என்னமோ. பிகாஸ் கிறிஸ்டின்மே பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு தான் வேலை செய்கிற மாதிரி நமக்கு வந்து காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அமெரிக்கா சாவஸ் இந்த ஒரு கிளாஸ் பாக்ஸில் அடைச்சி வச்சிருக்க அந்த சமயத்தில் மேபி அவங்க மேலே ரிசர்ச் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறாங்களோ என்னமோ. அண்ட் பக்கத்தில் இன்னொரு கிளாஸ் பாக்ஸுமே இருக்கு, மேபி அந்த பாக்ஸ்லாம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட இருக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம ஸ்ட்ரேஞ்ச் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அஃப்கோர்ஸ் இதை பண்ணுறது வேறு யாரும் இல்லை நம்ம மாட்டோ தான். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்லேயே இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வரும்போது ஒரு ஷாட் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதை தொடர்ந்து அரெஸ்ட் பண்ண அவரை டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை அல்ட்ரான் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இது அந்த இலுமினேட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கணும். டிவியன்னு நினைப்பீங்க, இல்லை டிவியே இந்தளவுக்கு குட்டியாலாம் இருக்காது.
அண்ட் இந்த பக்கம் அஃப்கோர்ஸ் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த ரூமுக்குள்ளே போகும்போது ஆப்போசில் நிறைய சேர் வந்து போட்டிருக்காங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆறு சேர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லம்னாட்டில மொத்தம் ஆறு பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஒரு சேர் காலியாக இருக்குது, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் இருக்க அந்த லைட் வந்து அவங்க உடம்புல பற்றி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அவங்க பாசிபிளி போட்டிருக்க அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனியாக இருக்கணும். அண்ட் அது ப்ளூ கலர் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுற அந்த சமயத்தில் மேபி அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் ஒரு ப்ளூ கலர் ஆர்மராக இருக்கலாம், லைக் நம்ம சுப்பீரியர் அயன்மேன். ஸோ அந்த இடத்துல இருக்கிறது மேபி நம்ம டாம் க்ரூஸோட சுப்பீரியர் அயன்மேனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுவே இந்த சேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கலாக ஜீன் கிரேவே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது பாசிபிளி ஜீன் கிரேவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஒருத்தவங்க நந்து வந்துட்டு இருக்காங்க, வேற யாரும் இல்லாத நம்ம மோட்டோ தான். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஸ்டேஜுக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லி ஆகணும்னு சொல்லி கோட் சூட் போட்டுக்கிட்டு மொட்டை மண்டை ஒருத்தர் முன்னாடி வராரு. வேற யாரு கோட் சூட் போட்டுக்கிட்டு மொட்டை மண்டையா இருப்பாரு? அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போதைக்கு எக்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா எம்சியூக்குள்ள டீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்டிகை கொண்டாடுகள எக்ஸ்மேன் எம்சியூக்குள்ள வந்தாச்சு, அவ்வளோதான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே இலுமினாட்டி டீம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பராக இருக்கவர். பட் அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எங்க போனாரு? ஐ மீன் இந்த யூனிவர்ஸ்ல இருக்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எங்க போனாரு? ஸோ மேபி இந்த உலகத்தோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் அமெரிக்கா சாவஸை காப்பாற்ற போய் அவர் சாவர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். அந்த போர்ட்டலுக்குள்ள அவர் பார்த்தீங்கன்னா மாட்டிருக்காம ஒரு ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாங்கிட்ட முன்னாடி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்குன்னு ஒரு சிலையுமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ செத்தவங்களுக்கு தானே டெக்னிக்கலாக சிலையை வைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த உலகம் டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்சோட உலகமாக இருந்து அவர் செத்துட்டு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த ஸ்ட்ரேஞ்சுக்கு சில கூட வச்சிருக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் அண்ட் அமெரிக்கா சேவஸ் ரெண்டு பேருமே ஒரு போர்ட்டலுக்குள்ள வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த போர்ட்டலோட அவுட் சைட் பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க்கோட செட்டு மாதிரி இருக்கேன். நீங்கள் வந்து கேட்குறது புரியுது, அது ஜுராசிக் பார்க்கலாம் கிடையாது. நம்ம மார்வல்குள்ளேயே சாவேஜ் லேண்ட் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு இடம் இருக்கேன். அந்த சாவேஜ் லேண்டில் தான் டெக்னிக்கலாக நம்ம ஹல்கோட பையன் ஸ்கார் வந்து சுற்றிட்டு இருப்பார். ஐ மீன் சக்கார்லேருந்து ஸ்கார் ஆக்சுவலாக அந்த சாவேஜ் லேண்டில் தான் இறங்கி இருப்பார். அதில் ஏகப்பட்ட டைனோசர்ஸ் இருக்கும். ஸோ மேபி இது வந்து அந்த மார்வலோட சாவேஜ் லேண்டுக்கான ரெஃபரன்ஸாக இருக்கலாம். ஸோ அதில் இருந்து அப்படியே விழுந்து இன்னொரு போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்க போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஸ்டார் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த போர்ட்டல் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுறது அமெரிக்கா சாவஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2D ஸ்டைலில் இருக்குது, அதாவது 2D அனிமேஷன் ஸ்டைலில் இருக்குது. லைவ் ஆக்ஷனுக்குள்ளே ஒரு அனிமேஷன் வேர்ல்டு இருக்குங்கிற மாதிரி, அதுவும் ஒரு மல்டிவர்ஸுங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்களோ என்னமோ, வாட் இஃப் எல்லாமே மல்டிவர்ஸ்ரா அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா மென்ஷன் செய்யலாங்க. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தொடர்ந்து அவர் இருக்க என்ன ஒரு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் பாக்ஸ் பாக்ஸாக மாறுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் பாக்ஸாக மாறுறதை பார்த்தோன்னே என் மைண்டில் டக்குன்னு அந்த நோ மோர் மியூட்டன்ஸ் தாங்க ஞாபகம் வருது. ஹவுஸ் ஆஃப் எம் சீரீஸில் வாண்டாவது பார்த்தீங்கன்னா நோ மோர் மியூட்டன்ஸ் சொல்லிட்டு அப்புறம் இருக்க எல்லா மியூட்டன்ஸுமே இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக தான் மாறி மறைவாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல லைட்டாக ரெஃபரன்ஸ் பண்ண பார்க்குறாங்களோ என்னமோ. பட் இந்த படத்தில் என்னை பொறுத்திருக்கும் நோ மோர் மியூட்டன்ஸுக்கு பதிலாக மோர் மியூட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம வாண்டா மூலியமா இந்த எக்ஸ்மென் பாசிபிளி இந்த எம்சியூக்குள்ள வந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். பட் இது பாசிபிளி அந்த நோமன் மியூட்டன்ஸ்க்கான ரெஃபரன்ஸாக இருக்கும்னு நம்புறேன். அண்ட் வாண்டாவுக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட் வந்து நடக்குது போல. பிகாஸ் இந்த ஷாட்டில் வந்து பாருங்க, நம்ம வாண்டா ஏதோ ஒரு மிரர் டைமென்ஷனுக்குலாம் மாட்டிருக்க மாதிரி தெரியுது. ஸோ மிரர் டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறது வேற யாரு? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தானே. பட் இது எந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தாங்க நமக்கு வந்து தெரியல. அதை தொடர்ந்து வித்தியாசமான ஒரு சூப்பர் ஹீரோ நம்ம வாண்டா கூட பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் செட்லாம் பார்க்கும்போது இது அகைன் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அரெஸ்ட்மெண்ட் கூட்டு வந்தாங்களே அதே இடம் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வாண்டா யார் கூட சண்டை போடுவாங்க? ஸோ பாசிபிளி இலுமினாட்டி மெம்பரில் ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பாசிபிளி ஜீன் கிரே, மார்டோ, ப்ரொஃபஸர் எக்ஸ், அப்படி இல்லைனா டாம் க்ரூஸ் அயன்மேனாக இருக்கலாம். டாம் க்ரூஸ் அயன்மேன் இந்த படத்தில் சுப்பீரியர் அயன்மேனாக தான் வரப்போறாரு. அவருடைய முகம் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். அண்ட் இந்த யூனிவர்ஸில் நம்ம அயன்மேன் தானோஸை கொண்டு இருப்பாரு. அண்ட் அயன்மேன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன், இன்ஃபினிட்டி ஸ்டோனுமே இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன இன்ஃபினிட்டி ஸ்டோன் தெரியல. பட் இந்த ஷாட்டை நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது அயன்மேனோட கண்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய தலையிலுமே ஒரு சின்ன லைட் வந்து எரியுது. ஸோ பாசிபிளி அது வந்து மைண்ட் ஸ்டோனாக இருக்கலாம், விஷன் மாதிரி. இவருமே அந்த மைண்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி எல்லா ரோபோட்ஸையுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அவருடைய உடம்பு முழுக்க க்ளோ ஆகுது. ஸோ அதுதான் என்ன கணக்குன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல அவர் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி நம்ம வாண்டா அடிக்கிறாரு. அடுத்து இன்னொரு ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் வந்து டெக்னிக்கலாக நம்ம அயன்மேனே சொல்லிட்டு பின்னாடி போடுது. இந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி பாருங்க, அந்த இடத்துல இருக்கிறது அயன்மேன் தான். அயன்மேனோட அந்த சில்வர் கலர் சூட்டுன்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாகவே காட்டுறாங்க. ஸோ அது அயன்மேனா வரும்போது டாம் க்ரூஸா இல்லையாங்கிறத ஒரு கேள்விக்குறி. பட் அதை தாண்டி கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான வேரியன்ட் அயன்மேன் நீங்கள் பார்க்க தான் போறீங்க. அதை தொடர்ந்து ரெண்டு வாண்டாவை காமிக்கிறாங்க, வாண்டா வேரியன்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்க ரெண்டு வாண்டாவில் ஒரு வாண்டாக்கு தான் பவர் இருக்கு, அதாவது அந்த ஸ்கார்லெட் விச் மாதிரி இருக்காங்களே அவங்களுக்கு தான் பவர் இருக்கு. ஆப்போசிட்டில் இருக்க அந்த வாண்டாவுக்கு பவர் கிடையாது. இந்த இடத்துல அந்த அழுதுட்டு இருக்க வாண்டா என் குழந்தைகளை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் பாசிபிளி அழுதுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்க அந்த நார்மல் வாண்டா டெக்னிக்கலாக பவரே இல்லாமல் நார்மல் லைஃப் வாழ்கிற ஒரு வாண்டா தான். ஸோ லீக்கான அந்த பிளாட் படி பார்க்கும்போது இந்த வாண்டாவுக்கும் விஷனுக்கும் ஆக்சுவலாக விக்கன் அண்ட் ஸ்பீடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பசங்க இருக்காங்க. இது வந்து இலுமினாட்டி இருக்க உலகம் தான்.
அண்ட் அவங்க வீடுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வெஸ்ட் வியூவில் வந்த வீடு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் அந்த குழந்தைகளை தனக்காக எடுத்துக்கணும் தான் இப்போதைக்கு ஸ்கார்லெட் விச் உள்ளே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்லெட் விச் இந்த பக்கம் ஆபோசிட்ல இருக்க அந்த நார்மல் வாண்டாவை கண்ட்ரோலில் எடுத்து அவளை வச்சு இலுமினாட்டியாக பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸுக்கும் வாண்டாவுக்கும் மைண்ட் லெவலில் ஒரு ஃபைட் இருக்குமா. ஸோ ப்ரொஃபஸரால் ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ண முடியாது, பட் வாண்டாவோட மைண்டுக்குள்ளே போய் அவளை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வந்து நடக்க போகிறதான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாட்டில் வந்து பாருங்கள், வாண்டாவுக்கு செம்மையாக தலையில் அறிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாண்டாவோட கண்ணுக்குள்ளே ஜூம் பண்ணுறாங்க. ஸோ டெக்னிக்கலாக ப்ரொஃபஸர் எக்ஸ் இந்த இடத்துல நம்ம வாண்டாவை கண்ட்ரோலில் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க போல. ஸோ அந்த மைண்ட் லெவல் ஃபைட்டை ரொம்பவே வித்தியாசமாக பிரம்மாண்டமாக தான் கண்டிப்பாக நம்ம சாம்ப்ரமி காமிக்க போகிறாரு, தர்ற மாதிரி இருக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஷாட் டிவி ஸ்பாட்டில் வந்து காமிக்கப்பட்டிருக்கேன். அதில் நம்ம ஜாம்பி வாண்டாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் என்ன கேட்டீங்கன்னா ஜாம்பி வாண்டாவாக இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஊர் ஸ்கார்லெட் விச், அந்த ஊர் பவர்லெஸ் ஸ்கார்லெட் விச் பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணுற ஒரு ஷாட்டாக இருக்கணும். பார்க்க ஜாம்பி மாதிரி தெரிஞ்சாலும் அது வந்து ஜாம்பியாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சிம்பிளாக அந்த படம் முழுக்க தாய் பாச போராட்டத்தை தான் காமிக்க போகிறாங்க. அது ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் போது. அதை தொடர்ந்து அமெரிக்கா சாவஸ் ஏதோ ஒன்று பஞ்ச் பண்ண குதிக்கிறாங்க. அவங்க பேக்ரவுண்ட்ல அந்த டிசைனை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட அந்த டார்க் ஹோல் புக்கை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன். ஒன்று இது வந்து சாங்க்டமாக இருக்கணும், அப்படி இல்லைனா பாசிபிளி டார்க் ஹோல்டு கேஸ்டலாக இருக்க வாய்ப்புகள் இருக்கேன். அதை வந்து அந்த டார்க் ஹோல்டு புக்கை உருவாக்கின இடம். ஸோ சிம்பிளாக நம்ம அமெரிக்கா சாவஸோட உலகம் அழிஞ்சு போச்சு. அமெரிக்கா சாவஸால் மட்டும்தான் ஸ்பேஸ் அண்ட் டைம் முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே மல்டிவர்ஸ் போர்ட்டலை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ வாண்டாவால் மல்டிவர்ஸ் லெவலில் ட்ராவல் பண்ண முடியும், பட் ஆஷர் ஃபார்மில் மட்டும்தான். ஸோ ஃபுல் ஃபிசிக்கலாக ட்ராவல் பண்ணணும்னா அதுக்கு நம்ம அமெரிக்கா சாவஸோட ஹெல்ப் தேவை. அதனால் வாண்டா அமெரிக்கா சாவஸை தேடி வராங்க. அமெரிக்கா சாவஸை காப்பாற்றுறதுக்காக டிஃபெண்டர் ஸ்டேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவருடைய உயிரை கொடுக்குறாரு. அண்ட் அமெரிக்கா சாவஸ் இன்னொரு மல்டிவர்ஸுக்கு வந்துட்டு அப்புறம் டிஃபெண்டர் ஸ்டேஞ்ச் மாதிரியே இருக்க நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சை ஹெல்ப் கேட்குறாங்க. அண்ட் டாக்டர் ஸ்டேஞ்ச் வாண்டா கிட்டே இருந்து அமெரிக்கா சாவஸை காப்பாற்றுறா இல்லையா, இதுதான் பேசிக் அவுட்லைன் நினைக்கிறேன். இதனால் வர ஆபத்துகளை தான் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் எதிர்கொள்ள போகிறாரு. இது எல்லாத்தையுமே தாண்டி ஃபைனலாக வச்சாங்க பாருங்க ஒரு ஆப்பு ஜாம்பி ஸ்டேஞ்ச். பட் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஜாம்பி ஸ்டேஞ்ச் மாதிரி நம்ம கணக்கு தெரிஞ்சாலும் அகைன் பிளாக் பிரி ஸ்டேஞ்சுங்கிற மாதிரி சொல்லப்படலாம். ஸோ பிளாக் பிரி ஸ்டேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா காமி புக்லேயே செம்ம ஓ பாடன்னு ஒரு ஆள். அவருக்கு எல்லா பிளாக் பிரிஸ் மேஜிக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல அவர் கொஞ்சம் ஓ பாட தான் காமிச்சிருக்காங்க. அவர் பார்க்குறதுக்கு ஜாம்பி மாதிரி தெரிஞ்சாலும் மேபி படத்தோட எண்டில் பிளாக் பிரிஸ்ட் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் நம்புகிறேன். அண்ட் அவர் ட்ரெஸ் கலர்லாம் வச்சு பார்க்கும்போது இது அகைன் செத்து போனால் அந்த டிஃபெண்டர் ஸ்டேஞ்சாக இருக்கணும், ஏன்னா ரெட் கலர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கேன். ஸோ ஈவில் ஸ்டேஞ்சாக இல்லாமல் அந்த டிஃபெண்டர் ஸ்டேஞ்ச் பாசிபிளி இந்த இன்னொரு போர்ட்டலில் வந்து செத்து போனால அதே ஸ்டேஞ்சு ரிட்டன் ஆகியிருக்கலாம். அப்படியே நம்ம போஸ்டருக்குள்ளே போவோம். போஸ்டருமே தரமான போஸ்டர் தான், சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. சாங்க்டமே கிடிஞ்சு விடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படியே அந்த ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஒரு உடஞ்சு போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கார்ட்டரோட அந்த ஷீல்டு இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். கேப்டன் அமெரிக்கா கிடையாது, கேப்டன் கார்ட்டரோட ஷீல்டு இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அகேன் வாட் இஃப்ல தான் கேப்டன் கார்ட்டரை பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஃப் யூனிவர்ஸும் இந்த எம்சியு கேனான் தான் அப்படிங்கிற மாதிரி கிளியராக கட்டாக என்ன தெரிஞ்ச வரைக்கும் இதில் மென்ஷன் செய்கிறாங்க போலாம். அது மட்டும் இல்லாமல் இளம் நாட்டில் ஒரு டீமாக கூட பார்த்தீங்கன்னா பாசிபிளி கேப்டன் கார்ட்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்னொரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் நாட்டு சிம்பிளுமே தெளிவாகவே காமிக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா அது ஒருவேளை நம்ம சும்மா கௌரவத்தோட கண்ணா கூட இருக்கலாம். பட் இளம் நாட்டி வந்து திரும்ப திரும்ப டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இந்த டெட் புல்ங்கிற மாதிரி சொல்றீங்க, என் கணக்கு அந்த டெட் புல் மாதிரி தெரியல, உங்க கணக்கு அப்படி தெரியுதான்னு சொல்லி மறக்காமிக்கலாம் காம பண்ணுங்க. பட் செம்மையா இருக்கு டெய்லர் உண்மையிலே வெறித்தனம். ஸோ டெய்லரில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வித்தியாசமான ஹின்னடிட்ட கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதை நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். மறக்காமிக்கல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் சின்ன போஸ்ட் போட்டு டேக் பண்ணி விடுங்க, இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ட்ரெய்லர் எப்படி இருக்குது, எத்தனை பேர் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம அந்த லைக் பண்ணி தெரிவிக்காமல் உங்களை நல்ல ஒரு ஆசமான அப்படியில் மீட்பட்டு நினைவு தெரிவிக்கும். ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.